அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா இன்று கிளிநொச்சிக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார் இன்று காலை பத்து அளவில் கிளிநொச்சி அரசு போக்குவரத்து சாலைக்கு விஜயம் மேற்கொண்ட அவருடன் வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் டெனீஸ்வரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் போக்குவரத்தில் ஏற்படும் சிக்கல்கள் தொடர்பில் ஆராய்ந்த அவர் மாவட்டத்திற்கு நிரந்தரமான பேருந்து தரிப்பிடம் அமைப்பது தொடர்பிலும் ஆராய்ந்தார் இவ்விடயம் தொடர்பிலும் அரசு தனியார் போக்குவரத்து சேவையில் ஏற்படும் முறுகல் நிலைமைகள் தொடர்பிலும் பேருந்து தரிப்பிடமின்மையால் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பிலும் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவையாளர்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் நிலைமையை அமைச்சர் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் விரைவில் இப்பிரச்சனைக்கு தீர்வு கட்டப்படும் எனவும் குறிப்பிட்டார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் தெரிவித்தார் அரசு தனியார் பேருந்து திரைப்படமின்மை தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளோம் இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் ஏனைய மாவட்டங்களுக்கும் இப்பிரச்சனை காணப்படுகின்றது அதற்கான ஏற்பாடுகளை அமைச்சரவையில் நான் மேற்கொள்ள உள்ளேன் அத்துடன் பேர்ந்துு சரிடங்கள் அமைப்பதற்கு நிறுவனங்கள் உதவ வேண்டுமன நான் கேட்டு கொள்கிறேன். அගமනே ச.வே.ද ලැබිය யුතු ඒ පහசකන් ලවාදීම සඳහා කட்டතු කන්න.